and welcome to your English Miss channel. This is our 100th video. I am very happy to present you this video. In this video, we will talk about an interesting grammar category. Conditional class. Conditional class is another name for if class. This is a very important point in the grammar, English grammar. இப்போ இதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்கு. கண்டிஷனல் கிளாஸே நம்ம வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறோம். கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 பார்ட் இருக்கு. ஒன் இஸ் மெயின் கிளாஸ் அண்ட் த அதர் ஒன் இஸ் இஃப் கிளாஸ். இந்த ரெண்டும் கம்பைன்ட் ஆகி தான் ஒரே சென்டென்ஸாக நமக்கு வரும். அதுதான் வந்து இஃப் கிளாஸ். இஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அன்லெஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த இதுவுமே இந்த கண்டிஷனல் கிளாஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலே வந்துடும். அன்லெஸ் ஆல்சோ வி ஆர் யூஸிங் இந்த கண்டிஷனல் கிளாஸஸ். இப்போ கண்டிஷனல் கிளாஸில் வந்து எத்தனை டைப் இருக்குன்னு சொன்னேன், 3 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைப்லேயும் வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு இஃப் கிளாஸ் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது 2 பார்ட்டாக இருக்கும். அதில் ஒன்று வந்து மெயின் கிளாஸ், ரெண்டாவது வந்து இஃப் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த இஃப் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டைப்பில் எப்படி இருக்கும், அதில் வரக்கூடிய மெயின் கிளாஸு எந்த டென்ஸில் இருக்கும், இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து இஃப் கிளாஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்ததுன்னா மெயின் கிளாஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும். இது ஒரு செட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ். அதே மாதிரி டைப் டூவில் இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ், மெயின் கிளாஸில் வுட் ஆர் குட் ஆர் மைட் ப்ளஸ் வி ஒன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ப். ஸோ அதில் வுட் ப்ளஸ் வி ஒன்னாகவும் வரலாம், இல்லை குட் ப்ளஸ் வி ஒன்னும் வரலாம், இல்லை மைட் ப்ளஸ் வி ஒன், எந்த காம்பினேஷனில் வேணாலும் நம்ம அதை நம்ம போட முடியும். தேர்ட் டைப்பில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். இஃப் கிளாஸில் மெயின் கிளாஸில் அதுக்கு என்ன பேர்லலாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வுட் ஆர் குட் ஆர் மைட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் v3. v3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப். அப்போ வுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் v3, வுட் ஹேவ் ப்ளஸ் v3, இல்லை குட் ஹேவ் ப்ளஸ் v3, இல்லை மைட் ஹேவ் ப்ளஸ் v3, இந்த காம்பினேஷனில் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது எந்த டைப் அப்படின்னு நம்ம சட்டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஃப் கிளாஸில் என்ன டென்ஸ் இருக்குது அதுக்கு பேரலாம் மெயின் கிளாஸில் என்ன டென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து டைப் ஒன்னா, டைப் டூவா, டைப் த்ரீயா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அதில் நமக்கு க்வெஸ்சன் கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணலாம். அந்த இஃப் கிளாஸில் வந்து ஒன்று இஃப் கிளாஸ் கொடுத்துட்டு மெயின் கிளாஸை வந்து டேஷாக போட்டுருவாங்க, இல்லாட்டி மெயின் கிளாஸை கொடுத்துட்டு இஃப் கிளாஸை டேஷாக போடுவாங்க. அப்போ ரெண்டு கிளாஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த டென்ஸை நம்ம கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைப்புன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீதி கொடுத்துருக்க அந்த கிளாஸை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு டைப்புக்குமான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைப் ஒன், ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இஃப் கிளாஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். அது வந்து மெயின் கிளாஸில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்துடும், சிம்பிள் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இஃப் யூ ப்ராக்டிஸ் த கிராமர் எக்ஸசைஸ் யூ வில் கெட் ஃபுல் மார்க். இப்போது இஃப் கிளாஸ் இது, இஃப் யூ ப்ராக்டிஸ் த கிராமர் எக்ஸசைஸ், இது வரைக்கும் இது வந்து இஃப் கிளாஸ். யூ வில் கெட் ஃபுல் மார்க்ன்றது வந்து மெயின் கிளாஸ். இது ஃபுல்லாக இது வரைக்கும் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் இல்லை, இது ஃபுல் வந்து மெயின் கிளாஸ். இப்போது இதில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன, ப்ராக்டிஸ். அப்போ ப்ராக்டிஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது இது ஃபஸ்ட்டு டைப்புங்கிறதால நமக்கு மெயின் கிளாஸில் என்ன வந்திருக்கு, வில் கெட். இதுதான் இதில் இருக்கக்கூடிய வேர்பு. ஸோ வில் கெட். அப்போ இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட், இங்கே சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ இது டைப் ஒன் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் டைப்புக்கு வரும். செகண்ட் டைப்பில் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வரும், மெயின் கிளாஸில் வுட் ப்ளஸ் v1 இல்லை குட் ப்ளஸ் v1 இல்லை மைட் ப்ளஸ் v1 வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். இஃப் ஐ வேர் அ ஜிராஃப் ஐ வுட் டச் த டாப் ஆஃப் த ட்ரீ ஈஸிலி. இப்போ என்ன அப்படின்னா இஃப் ஐ வேர், இந்த வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். இந்த இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸில் என்ன வந்திருக்கு, வுட் டச். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா வுட் டச். அப்போ டச்ங்கிறது இங்கே v1 தான், வுட் வந்திருக்கு. ஸோ வுட் ப்ளஸ் டச், வுட் டச் த டாப் ஆஃப் த ட்ரீ ஈஸிலி. இப்போ டைப் 2ங்கிறது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா
இம்பாசிபிள் நடக்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கு இமேஜினரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கற்பனையான ஒரு விஷயம் இந்த ரெண்டுத்துக்கும் தான் அந்த டைப் 2-ஐ நாம பயன்படுத்துவோம் இப்போ இந்த சென்டென்ஸே பாருங்க இஃப் ஐ வேர் எ ஜிராஃப் நம்ம ஜிராஃபா மாற முடியுமா முடியாது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படி நான் ஜிராஃபா இருந்திருந்தேனா நான் என்ன இருக்கலாம் இந்த ட்ரீயோடே அந்த டாப்பை நான் ஈஸியா தொட முடியும் அப்படினு சொல்ற அந்த விஷயமானது நடக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு கற்பனையில நாம அப்படி பேசிப்போம் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு தான் வந்து இது டைப் 2 நாம யூஸ் பண்றோம் அதுக்கு அப்புறம் टाइप थ्री पाकरों टाइप थ्री वंदे येंदा माधरियाना सिचुएशन नम यूस पन्नुवों अभी ना और रिग्रेटा नम यूस पन्नुवों अदावदु ओरु विषयम पास्ट टेंस ला नडंदिरुकुम अंदा नडंदा विषयम वंदे नमक्कु पिडिक्काम इरुंदिरुकुम इदु वेरे माधिरी नडंदिरुंदा रोम्ब नल्ला इरुक्कुमे अभी नम योसिप्पोम अंदा माधिरी विषयंगलुक्कु दान नम एन्ना पन्रोम अभीना टाइप थ्री कंडीशनल क्लास यूस पन्रोम इप्पो इंद सेंटेंस पाथींगनाले उंगलुक्कु पुरियुम If I had known your arrival, I would have arranged a delicious lunch. இப்போ என்ன சொல்ல வரோம் first type 3 ல நம்ம ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அதனுடைய மீனிங்கை நம்ம பார்க்கலாம் had known என்ன சொல்லிருந்தேன் ஏற்கனவே past perfect tense இங்க வரும்னு சொல்லிருந்தேன் if class ல past perfect tense வரும் அதே வந்து main class ல வரும்போது would have plus v3 னு சொல்லிருந்தேன் அப்ப would have arranged இங்க அதே மாதிரி வந்தாச்சு இப்போ சென்டென்ஸ்க்கான மீனிங் என்ன உங்களுடைய வருகை எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தா நான் என்ன செஞ்சிருந்திருப்பேன் உங்களுக்கு ஒரு டெலிஷியஸான ஒரு லஞ்ச் வந்து உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்திருப்பேன் ஆனா இது எதுவுமே நடக்கல இது பாஸ்ட் டென்ஸ்ல இந்த விஷயம் நடந்துருக்கு அவங்க அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இவங்க லஞ்சும் கொடுக்கலங்கிறது ஒரு விஷயம் ஆனா அவங்களுடைய அந்த ரிக்ரெட் என்னவா இருக்கு நீங்க மறந்து முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிருந்திருந்தா ना उम्मीद डेलीशियस लंच प्रिपेर पड़ी कुत्पे अब पास्ट विषय इप्ली नल्दर नाम और रिक्रेट पड़े मान विषय टाइप थ्री नाम यूस पड़ो तवर्तु जीरो कंडीशनल क्लास अभी टाइप वन नाम इफ यू प्राक्टिस द ग्रामर एक्सरसाइज यू विल गेट फुल मार्क नहीं पड़ेना इतना कभीान விஷயங்களுக்கு அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம் டைப் 1 யூஸ் பண்ணுவோம் அதே வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு லாஜிக்கு சயின்டிஃபிக் ட்ரூத்து சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இதையெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னது ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இல்லையா அது ஒன்றும் இல்லை இதுவுமே வந்து அது எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்து நல்லா வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம் இது எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போது அந்த இஃப் கிளாஸில் என்ன இருக்கும் மெயின் கிளாஸில் என்ன இருக்கும்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இஃப் கிளாஸில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கடுத்து மெயின் கிளாஸில் அது சம்மந்தமான ஒரு விஷயமானது கட்டாயமாக நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இஃப் இட் இஸ் சன்னி யூ கெட் டயர்டு அதாவது ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா நிச்சயமாக நம்ம டயர்டாக தான் ஆகும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் சயின்டிஃபிக் ட்ரூத்னா சொல்லியிருந்தேன் இல்லையா இஃப் யூ ஹீட் வாட்டர் இன் 100 degrees Celsius இட் பாயில்ஸ் அப்போ ஹீட் அப்படிங்கிறது இந்த இஃப் கிளாஸில் வர இந்த டென்ஸும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் தான் இருக்குது அதே மாதிரி மெயின் கிளாஸில் வர்றதும் வந்து இட் பாயில்ஸ் பாயில்ஸ் அது வந்து அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணப்பட்ட அந்த ட்ரூத்து சயின்டிஃபிக் ட்ரூத்து அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு லாஜிக்கலான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அன்லெஸ் ஆல்சோ யூஸ்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அன்லெஸ்ஸை வந்து நம்ம மூணு கண்டிஷனல் கிளாஸுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ உங்களுடைய அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக நான் அன்லெஸ் வச்சு ரெண்டு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் அன்லெஸ் யூ யூஸ் த ஃபில்டர் யூ வில் கெட் டஸ்டி டீ அப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம் அன்லெஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்லெஸ் அப்படின்னா இஃப் நாட் அப்படின்ற மீனிங் அன்லெஸ்னா இஃப் நாட் அப்படின்னு தான் அதுக்கான மீனிங்கு இப்போ அங்கே யூஸ் பண்ணி பாருங்கள் இஃப் நாட் யூ யூஸ் த ஃபில்டர் அப்படின்னு அர்த்தம் அன்லெஸ் யூ யூஸ் த ஃபில்டர் அப்படின்னா இஃப் நாட் யூ யூஸ் த ஃபில்டர்
filter use பண்ணல அப்படினா நமக்கு எந்த மாதிரியான டீ கிடைக்கும் அந்த டஸ்டி டீ தான் நமக்கு கிடைக்கும் சோ இது வந்து நம்ம எந்த கண்டிஷனல் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ் இப்போ செகண்ட் சென்டென்ஸ் போலாம் unless you woke up early you would miss the bus sorry you would miss the train இப்போ என்ன பண்றோம் நாம unless you woke up early அப்படினா என்ன அர்த்தம் நீ சீக்கிரமா எந்திரிக்கலனா அப்ப எந்திரிக்காத வரைக்கும் எப்படி வேணா நாம யூஸ் பண்ணலாம் நீ சீக்கிரமா எந்திரிக்காத வரைக்கும் என்ன நடக்கும் நீ ட்ரெயின வந்து கட்டாயமா மிஸ் பண்ணிடுவ அப்படிங்கற அந்த கண்டிஷனல் கிளாஸ் செகண்ட் டைப் இதுலயே நாம வந்து unless வச்சு யூஸ் பண்ணி செய்ய முடியும் இதே மாதிரி थर्ड கண்டிஷனல் கிளாஸ்லயும் நாம unless வச்சு நிறைய சென்டென்சஸ் பண்ண முடியும் அதாவது நெகட்டிவா if not செய்யாத வரையில் அப்படிங்கற அந்த மீனிங்ல நாம அத பயன்படுத்துவோம் இப்போ கண்டிஷனல் கிளாஸ் அந்த 4 டைப்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய பிராக்டீஸ்க்காக நானே உங்களுக்கு எக்சர்சைஸை நான் வந்து பின்னாடி அட்டாச் பண்றேன் அதையும் பார்த்து பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த கிராமர் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் फ्रेंड्स உங்களுக்கு இந்த கண்டிஷனல் கிளாஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய பிராக்டீஸ்க்காக இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து உங்களுக்கு சில எக்சர்சைஸை அட்டாச் பண்றேன் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து நான் மீட் பண்றேன் थैंक यू फ्रेंड्स